மன்னன் தம்பி அக்கம் பக்கத்து உறவின் முறையார் குயில் போல் பேசிடும் மனையாள் அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை சந்ததம் மரவா தந்தை தயமிக உடையாள் அன்னை அயலவர் ஆகும் வண்ணம் தமிழ் என் அன்பினில் உரைதல் கண்டீர். பத்து நாள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவு ஆற்றுவதற்கான அரியதோர் வாய்ப்பு அடியேனுக்கு இன்று கிடைத்திருக்கிறது. ஆட்கொண்ட இயக்கத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பொதுக்கூட்டத்தில் விருத்தாசலத்திற்கு வருகை தந்த நேரம் கடற்கரையிலிருந்து கண்ணகி சிலை அகற்றப்பட்ட நேரம் பேசிய அரசியல் செய்திகளுக்கு மத்தியிலே கண்ணகி சிலை அகற்றப்பட்டதற்கு என்னுடைய கண்டனத்தை தெரிவித்து தமிழ்நாட்டில் தமிழ் உணர்வு மங்கிப்போன காரணத்தினாலேதான் அடாத காரியங்களெல்லாம் அடுக்கடுக்காக நடைபெறுகிறது. உலகத்தின் முதல் வழக்கறிஞர் கண்ணகி பூம்புகார் கடற்கரையை விட்டு புறப்பட்டு வந்தவளுக்கு சென்னை கடற்கரையிலும் இடம் மறுக்கப்பட்டிருப்பது வேதனைக்குரியது. சிலப்பதிகாரம் ஊட்டிய செந்தமிழ் உணர்வை தமிழ்நாட்டின் எட்டு திசைகளிலும் கொண்டு சேர்க்க வேண்டிய வரலாற்று கட்டாயம் தமிழர்களின் தோளின் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது. யாரும் அந்த கடமையை செய்ய முன்வராவிட்டால் ஆயிரம் அரசியல் அலுவல்கள் அடியனுக்கு இருந்தாலும் ஒரு பத்து நாள் சிலப்பதிகாரம் தொடர் சொற்பொழிவை தமிழ்நாட்டின் பத்து திசைகளில் ஆற்றுவதற்கு நானே முன்வருவேன் என்று பேசிய பேச்சிலே நான் சொன்ன செய்தியை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அடுத்த நாள் ஓவியர் மோகன் என்றைக்கு வருகிறாய், நாங்களே அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்கிறோம் என்று விடாப்பிடியாக என்னை பிடித்துக் கொண்டார். நான் பேசுகிற பேச்சிலே நான் சொன்னேன், அது எனக்கு இப்படி வந்து முடியும் என்று தெரிந்திருந்தால் நான் இப்படி பேசியிருக்க மாட்டேன். இதைத்தான் இளங்கோவடிகள் சொல்லுகிறார்கள், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று. ஆண்டிப்பட்டு இடைத்தேர்தலிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த நான் ஒரு நாள் இடைவேளையிலே என் இனிய நண்பன் சந்திரசேகரனுடைய திருமணத்திற்கு மந்தாரக்குப்பத்திற்கு வந்த நேரத்தில் காலையிலே திருமணத்திற்கு வருகிறேனே மாலையிலே ஒரு பொதுக்கூட்டம் பேசிவிட்டு போய்விட்டால் என்ன என்று காலையிலே வந்த என்னை மாலையிலே பொதுக்கூட்டம் பேச சொல்லிவிட்டு பேசுகிற பேச்சிலே இப்படி ஒரு செய்தியை சொன்ன மாத்திரத்தில் அதை பற்றன பிடித்து கொண்டு எப்போது வருகிறாய் எப்போது வருகிறாய் என்று தொடர்ந்து கேட்டு மேத்திங்கள் பள்ளிக்கு விடுமுறை காலம் கோடை காலம் கேட்பதற்கு சான்றோர் பெருமக்கள் திரண்டு வருகிறார்கள் வருகிறாயா என்று கேட்டால் அப்போதும் ஒரு இடைத்தேர்தல் வந்த காரணத்தால் தப்பித்தேன். அதற்கு பிறகு தேதி தந்தே தீர வேண்டும் என்று வலுக்கட்டாயமாக ஓவியர் மோகன் அவர்களும் நாவி முத்து அவர்களும் தொடர்ந்து தொலைபேசியில் எனக்கு தொல்லை தர ஏதோ இவன் பேசுவதற்கு தெரியாது சும்மா கதை விடுகிறான் போல் இருக்கிறது என்று என்னை என்னுடைய அறிவின் மீது இவர்கள் என் மீது சந்தேகித்து விடுவார்களோ என்று என்னுடைய அறிவுக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டது அதுவும் விருத்தாசலத்திலே வந்திருக்கிறது என்று கருதி அதை போக்கிக் கொள்வதற்கு உகந்ததோரு இடம் விருத்தாசலம் என்று கருதி நானும் பேசுவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறேன். நான் வந்து ஒரு அரசியல் பொழிவாளர், அங்கொன்றும் இங்கொன்றுமாக எப்போதாவது இலக்கிய மேடைகளிலே ஏறி பேசுகிற வாய்ப்பு கிடைக்குமானால் அதையும் மிகுந்த தாகத்தோடும் அர்ப்பணிப்புணர்வோடும் செய்கிறவன். சிலப்பதிகாரம் தொடர்ந்து நாள் பத்து நாள் பேசுவதற்குரிய ஆற்றல் எனக்கு இருக்கிறதா என்பது போக போக தெரியும். புதுக்கணக்கன் செய்தி என்பார்களே பத்து நாள் இங்கே இருக்கும் பொழுது தெரியும். ஆகவே பத்து நாள் நான் பேசுவேனா என்பது எனக்கே தெரியவில்லை. ஆனாலும் ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால்தான் சந்தர்ப்பத்தை மனிதன் பயன்படுத்திக் கொள்ளுகிற போதுதான் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படுகின்றது. தாமஸ் கிரே என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான கவிஞன் பாடுகிறான், ஆழம் காண முடியாத அலைகடலுக்கு அடியில் அந்த இருண்ட இடத்தில் எத்தனையோ ஒளிவிடக்கூடிய முத்துக்கள் இருக்கின்றன.
அது கண்களுக்கு தெரிவதில்லை. ஆழம் காண முடியாத கடலின் அடிப்பக்கத்தில் அது இருக்கிறது. அது கண்களுக்கு தெரிவதில்லை. அந்த ஒளிவிடுகிற முத்துக்கள் நல்ல மலர்ந்து மனம் வீசக்கூடிய மலர்கள் பாலையின் நிலத்திலே பூத்து சிரிக்கின்றன. அது பெண்களினுடைய கூந்தலுக்கு வருவதில்லை, இறைவனுடைய சன்னிதானத்திற்கு வந்த மலர்கள் வருவதில்லை. பாலை நிலத்திலே பூத்து வாடிவிடக்கூடிய மலர்களை மாதிரி ஆழம் காண முடியாத அலைகளின் கீழே அகப்பட்டு கிடக்கின்ற முத்துக்கள் மாதிரி சந்தர்ப்பம் இல்லாத காரணத்தினாலே பல பேர் இந்த உலகத்தில் அடையாளம் தெரியாமல் காணாமல் போய்விட்டார்கள் என்று கல்லறைகளுக்கு பத்தியிலே நின்று கொண்டு தாமஸ் கிரே என்று சொல்லக்கூடிய ஆங்கில கவிஞன் பாடுகிறான். சந்தர்ப்பம்தான் ஒரு மனிதனை அடையாளம் காட்டுகிறது. சந்தர்ப்பம் கிடைக்காமல் இந்த நாட்டில் தகுதி திறமைகளை வெளிப்படுத்த முடியாமல் இந்த நாட்டிலே கல்லறை குயிலாகி போனவர்களின் எண்ணிக்கை கோடி இருக்கலாம். அமெரிக்காவின் அதிபராக பில் கிளிண்டன் என்பவர் இருந்தார். அவருடைய காதல் மனைவியினுடைய பெயர் ஹிலாரி கிளிண்டன். ஒரு படகு காரிலே அமெரிக்காவின் அதிபர் கிளிண்டனும் அவருடைய காதல் மனைவி ஹிலாரியும் ஒரு பச்சை நிற படகு காரில் நியூயார்க் வீதிகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். காருக்கு பெட்ரோல் தீர்ந்து விட்டது. உடனடியாக ஒரு பெட்ரோல் பங்க் அருகே காரை நிறுத்தி அதிபரின் காருக்கு பெட்ரோல் நிரப்பப்படுகிறது. காரின் முன் இருக்கையிலே அதிபரினுடைய மனைவி ஹிலாரி உட்கார்ந்திருக்கிறார். பெட்ரோல் நிரப்புகிற ஊழியன் அந்த காருக்குள்ளே உற்று கவனிக்கிறான். அகிலத்தை ஆட்டி பிடிக்கக்கூடிய அரை உலகம் என்று பேசப்படுகிற அமெரிக்காவின் அதிபரின் மனைவி ஹிலாரி உட்கார்ந்திருக்கிறார். இவன் கண்ணாடியை தட்டினான். உடனே ஹிலாரி கண்ணாடியை ஒரு இன்ச்சு கீழே இறக்கி கொடுத்தாள். இவன் வாய் நிறைய புன்னகையோடு அமெரிக்க அதிபரின் மனைவி இடத்திலே பெட்ரோல் பங்கிலே வேலை பார்க்கக்கூடிய ஊழியக்காரன் கேட்டான், ஹவாரி ஹிலாரி, நீ எப்படி இருக்கிறாய்? அவள் சொன்னாள், ஐ அம் ஃபைன், நான் நன்றாக இருக்கிறேன். அவள் திருப்பி இவனிடத்திலே கேட்டால், நீ எப்படி இருக்கிறாய்? நானும் நன்றாக இருக்கிறேன் என்று பதில் சொன்னான். காருக்கு பெட்ரோல் நிரப்பப்பட்டு விட்டது. கார் புறப்பட்டு போய்விட்டது. பத்தே நாளில் ஆப்கானிஸ்தானத்தில் ஆதிக்கத்தை தலிபான்களினுடைய காட்டுமிராண்டித்தனமான ஆட்சியை பத்தே நாளில் முறியடிக்க முடியும் என்று எல்லை வாண்டிய மத பயங்கரவாதங்களை இந்த நாட்டில் முறியடிப்பதற்கு இன்றைக்கு ஒரு யுத்தத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் அதிபர் பில் கிளிண்டன் காரின் பின்னிருக்கையில் இருந்து கொண்டு முன்னிருக்கையில் இருந்த காதல் மனைவி ஹிலாரியிடத்திலே கேட்டான், நீ அமெரிக்க தேசத்து ஆளக்கூடிய அதிபரின் மனைவி, காருக்கு பெட்ரோல் போட்டு கொண்டிருக்கிற பொழுது பெட்ரோல் பங்கிலே வேலை பார்க்கிற ஊழியன் உன்னிடத்திலே நலம் விசாரித்தான். நீயும் அவனுக்கு குளிர்ந்து பதில் சொன்னாய். உனக்கு முன்னும் பின்னும் அவனை தெரியுமா ஹிலாரி என்று கேட்டான். ஹிலாரி சொன்னால், முன்னும் பின்னும் தெரியுமாவா? அவன் என் வகுப்பு தோழன். என்னிடத்திலே நன்றாக என்னுடன் படித்தவன். நன்றாக படிப்பான். என்னிடத்தில் நன்றாக பழகினான். காலம் போட்ட கோலம், கடவுள் செய்த திருவிளையாடல். அவன் ஒரு பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கிறான். நான் அமெரிக்க அதிபரின் மனைவியாய் வெள்ளை மாளிகையில் உங்கள் மஞ்சத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறேன். இதுதான் கடவுளின் திருவிளையாடல். இதுதான் காலம் போடுகிற கோலம் என்றவள் பதில் சொன்னாள். அப்போது அதிபர் மிஸ்டர் கிளிண்டன் சொன்னான், ஹிலாரி நன்றாக படிப்பான், என்னிடத்தில் நன்றாக பழகினான் என்று சொன்னாயே, உன்னுடைய பழக்கம் காதலாகி கல்யாணத்தில் முடிந்திருந்தால் உன் கதை இன்றைக்கு என்ன ஆகியிருக்கும் எண்ணி பார்த்தாயா என்று கேட்டான். அப்பொழுது ஹிலாரி ஒரு நமிட்டு சிரிப்பு சிரித்துக் கொண்டு சொன்னாள், ஒன்றும் ஆகியிருக்காது, அவன் ஜனாதிபதி ஆகியிருப்பான், நீ பெட்ரோல் போட்டுக் கொண்டு இருந்திருப்பா என்று சொன்னான். ஆகவே சந்தர்ப்பம், ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. சந்தர்ப்பம் தான் மனிதனை கொண்டு போய் அந்த இடத்தில் உட்கார வைக்கின்றன. நான்கில் சம்பத்திற்கு இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. எதை பற்றி பேசுவதற்கு? சிலப்பதிகாரம் பற்றி பேசுவதற்கு. அனல் மணக்கும் அரசியல் களத்தில் ஆகாதவர்களையெல்லாம் வேகாத சொற்களால் விமர்சிக்கிற நான், முத்தமிழ் காப்பியம் தமிழ்நாட்டின் முதல் காப்பியம், உலகத்தின் முதல் தேசிய காப்பியம், மொழிவெளி முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுவதற்கு, தமிழ்நாட்டினுடைய அரசியல் மேடைகளிலே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற விமர்சகன் என்ற தகுதியை பெற்றிருக்கிற நான் இலக்கியம் பேசுவதற்கு ஒரு நாள் அல்ல பத்து நாள் பேசுகிற சந்தர்ப்பம் திருமுதுகுன்றம் தமிழ் மன்றத்தில் எனக்கு இன்று கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கருதினேன். பேசுவதற்கு மேடை கிடைக்காத சொற்பொழிவாளன் அல்ல. அன்றாடம் இந்த நாட்டில் ஒப்புக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வதற்கே இந்த நாட்டில் வாய்ப்பில்லாமல் இருக்கிற நான் பத்து நாள் ஒரே ஊரில் தங்கியிருக்க போகிறேன். என் காதல் மனைவியின் வீட்டில் கூட இவ்வளவு நாள் இருந்ததில்லை.
எங்கேயும் இப்படி ஒரு பத்து நாள் முகாம் போட்டு இருந்ததில்லை. முதன் முதலாக விருத்தாசலத்தில் பத்து நாள் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஓவியர் மோகனுடைய ஓயாத உழைப்பால், நாவி முத்து போன்ற நல்ல நண்பர்களினுடைய ஒத்துழைப்பால் திருமுதுகுன்றம் தமிழ் மன்றம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது. வர முடியாது என்று தகவல் கொடுத்து விடலாமா என்று கூட கருதினாலும் கூட வள்ளுவன் சொல்லுகிறான், அப்படி ஒரு தகவல் நீ கொடுத்து விட்டாய் என்று சொன்னால் கல்லாதவரில் கடை என்ப. நீ படித்திருந்தாலும் நீ கற்றிருந்தாலும் கல்லாதவரில் கடை என்ப, கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். நல்லவர்களினுடைய சபையிலே நீ பேசுவதற்கு நீ அஞ்சினாலும், கற்றவர்கள் நிறைந்த சபையிலே பேசுவதற்கு நீ பயப்பட்டாலும், நீ படித்திருந்தாலும் நீ கீழ்மகன் என்ற பெயர் உனக்கு வந்துவிடும் என்று வள்ளுவன் என்னை எச்சரித்து திருமுதுகுன்றம் தமிழ் மன்றத்திற்கு என்னை அனுப்பியிருக்கிறார். எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் பத்து நாளும் கேட்பதற்கு நீங்கள் வருவீர்களா? அதுதான் இப்பொழுது இருக்கிற பெரிய சிக்கலே. ஏனென்றால் அந்த உணர்வு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. 32 ஆண்டு காலம் மாப்போசி அவர்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி தமிழ்நாட்டில் பேசியிருக்கிறார்கள். 32 ஆண்டு காலம் மயிலாப்பூர் இலக்கிய வட்டத்தின் சார்பில் பேராசிரியர் மெய்கண்டார் அவர்களினுடைய தலைமையில் ஓராண்டு காலம் சிலப்பதிகாரத்தை பற்றி ஆராய்ச்சி சொற்பொழிவை சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். அன்றைக்கு தமிழ் பேசினால் தமிழை கேட்பதற்கு தமிழர்கள் இந்த நாட்டில் காத்து கிடந்தார்கள். எங்கெல்லாம் நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நிகழ்ச்சி நடைபெறுகிற இடத்திற்கு எவ்வளவு தூரம் போக வேண்டுமென்றாலும் தேடி தேடி போய் கேட்டு கிளர்ச்சி பெற்ற தமிழர்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். அந்த நிலைமை இன்றைக்கு இருக்கிறதா என்றால் தமிழ்நாட்டில் இல்லை என்பதை நாம் ஒப்புக்கொண்டாக வேண்டும். நாகர்கோவிலே இந்து கல்லூரியிலே படித்த நாஞ்சில் சம்பத், மதுரையிலே ஆட்கொண்ட இயக்கத்தை சார்ந்த ஒருவன் பேசுகிறான் என்றால் 350 கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு பேச்சை கேட்பதற்கு, கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் ஒரு மேடை சொற்பொழிவாளன் பேச்சை கேட்பதற்கு நானே 350 கிலோமீட்டர் தூரம் போய் பேச்சை கேட்டுவிட்டு அடுத்த நாள் கல்லூரிக்கு மீண்டும் போயிருக்கிறேன். நான் இப்படி ஒரு ஆள் பேசுகிறார் என்றால் அந்த பேச்சை கேட்பதற்கு மிதிவண்டி எடுத்துக்கொண்டு, கார் எடுத்துக்கொண்டு, பேருந்திலே பயணம் செய்து 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 75 கிலோமீட்டர் என்று நீண்ட தூரமானாலும் அந்த பேச்சை கேட்டு அதிலே கிளர்ச்சி பெற்ற தமிழர்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்தார்கள். அந்த தமிழர்கள் தமிழ்நாட்டில் இல்லை என்பது வெட்கக்கேடு என்பதல்ல, வேதனைப்பாடு. எங்கே நிகழ்ச்சி நடந்தாலும் அதை கேட்க வேண்டும் என்ற தாகம் தமிழர்களுக்கு இருந்தது. வள்ளி கூத்தா போய் பார்ப்பான், கோவல நாடகமா போய் பார்ப்பான், எல்லாவற்றையும் போய் பார்த்தார்கள். காலை முதல் மாலை வரை காட்டில் களனியில் வேலை பார்த்துவிட்டு வியர்வை சிந்தி உழைத்து விட்டு இரவிலே வள்ளிக்கூத்து நடைபெறுகிறதால் வள்ளிக்கூத்து பார்ப்பதற்கு விரும்பி போவான். வள்ளிக்கூத்தை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது காலையில் இருந்து மாலை வரை களனியிலே வேலை செய்த களைப்பிலே களைத்து தூங்கி விடுவான். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அயர்ந்து தரையிலே தூங்கி விடுவான். அயர்ந்து தூங்குகிறவன் மீது இன்னொருவன் ஏறி உட்கார்ந்திருப்பான். இவன் காலை நாடகம் முடிந்ததற்கு பிறகு காலையிலே வீடு வந்து சேருவான். காதல் மனைவி கேட்பாள், கூத்து பார்க்க போனீர்களே எப்படி இருந்தது என்று கேட்பாள். அப்பொழுது இவன் சொல்லுவான், கொஞ்சம் கனமாக இருந்தது என்பான். ஏனென்றால் இவன் மீது இன்னொருவன் ஏறி உட்கார்ந்திருந்ததை இப்படி சொல்லுவான். இப்படி நிகழ்ச்சி எங்கே நடைபெற்றாலும் அதை தேடி தேடி போய் கண்டுபிடித்து காதால் கேட்டு கிளர்ச்சி பெற்ற தமிழர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. ஆகவே விருத்தாசலத்திலே பத்து நாள் சிலப்பதிகாரம் பேசப் போகிறேன் என்றால் பத்து நாளும் நீங்கள் வர வேண்டும், வருவீர்களா என்பதுதான் எனக்கு இருக்கிற கவலை. இன்றைக்கு வந்தவர்களாவது தொடர்ந்து பத்து நாள் வர வேண்டும் என்று உங்களை நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். யாரிடத்திலும் இப்படி வணங்கி கேட்டுக்கொள்கிற வழக்கம் இல்லை, உங்களிடத்திலே மட்டும்தான் இப்படி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். வணங்கி கேட்டுக்கொள்கிற வழக்கம் இல்லாத காரணத்தினால்தான் தேர்தலிலே கூட நான் நிற்பதில்லை. தேர்தலிலே நின்றால் எல்லோரையும் வணங்க வேண்டும். எல்லோரையும் வணங்குவது என்பது என் இயல்புக்கு ஒத்து வராது. ஆனால் எனக்கு வேறு வழியில்லை, உங்களை வணங்குகிறேன். நீங்கள் பத்து நாளும் தொடர்ந்து வர வேண்டும். ஏனென்றால் கடைசி வரையிலும் இருந்தால்தான் இந்த மன்றம் எடுத்திருக்கிற முயற்சி சிறப்பாக இருக்கும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கூட்டம் இல்லாமல் கூட்டங்களிலே பேசி பழக்கப்பட்டவன்
பேசி பேசிய கூட்டங்களை சேர்த்து பழக்கப்பட்டவன் கண்விழிக்காத கிராமத்திலிருந்து பல்கலைக்கழகத்தினுடைய மைய மண்டபங்கள் வரை தருகிற தலைப்பை அணி செய்து பேசி பழக்கப்பட்ட எனக்கு நான் எப்படி வேண்டுமென்றாலும் இதை சமாளித்துக் கொள்வேன், இல்லாவிட்டால் செறித்துக் கொள்வேன். ஆனால் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கு என்று ஒரு குறிக்கோள் இருக்கிறது. திருமுதுகுன்றம் தமிழ் மன்றம் நாளைக்கு தமிழ்நாட்டில் பேசப்படும். ஏனென்றால் 75 காலம் உத்தமிழ் திருக்குறளுக்கு விழா எடுத்திருக்கிற திருவள்ளுவர் கழகத்தினுடைய 10 விழா பவள விழா நடைபெற்றது. இப்பொழுது மே திங்கள் 26 தேதியிலிருந்து ஜூன் திங்கள் 4 தேதி வரை, கடந்த 31 தேதி கம்பர்காட்டு வள்ளுவர் என்ற தலைப்பில் தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் பேசினேன். 75 காலம் தமிழ்நாட்டில் அதுதான் மூத்த சபை. அதே போன்ற ஒரு பெருமை மிகுந்த சபையாக திருமுதுகுன்றம் தமிழ் மன்றம் மாற வேண்டும். அப்படி ஒரு மாற்றம் வருவதற்கு, அப்படி ஒரு மறுமலர்ச்சி திருமுதுகுன்றம் தமிழ் மன்றம் வருவதற்கு இந்த 10 சிலப்பதிகார தொடர் சொற்பொழிவு பயன்படும் என்று நான் நம்புகிறேன், பயன்பட வேண்டும் என்று நான் விளைகின்றேன். கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும். கடைசி வரையில இருந்தால்தான் நீங்கள் தங்கங்கள். அதனால்தான் தங்கத்தம்பி தங்கத்தம்பி என்பார்கள். தங்கத்தம்பி என்றால் என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் தங்குவதற்கு பெயர் தான் தங்கம். 6000 பள்ளத்திலே ஊடுருவி தங்கத்தை அப்படி வெட்டி கொண்டு வருவதில்லை. கட்டி தங்கம் வெட்டி எடுத்து என்று கண்ணதாசன் பாடுவானே, அப்படி ஒன்றும் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து கொண்டு வர மாட்டார்கள். 6000 18000 பள்ளத்திற்குள் ஊடுருவி மண்ணைத்தான் அள்ளி கொண்டு வருவார்கள். நவீன எந்திரங்களின் மூலம் அந்த மண்ணை சலிப்பார்கள். சலிக்கிற பொழுது அடர்த்தியாக இருக்கிற சேறு முதலில் வெளியேறும். அதற்கு பிறகு அடர்த்தியாக இருக்கிற களிமண் பிறகு வெளியேறும். அதற்கு பிறகு மணல் வெளியேறும். அதற்கு பிறகு அடர்த்தியாக இருக்கிற லோகம் இரும்பு வெளியேறும். அதற்கு பிறகு துத்தநாகம் வெளியேறும். அதற்கு பிறகு வெள்ளி வெளியேறும். கடைசியிலே 1 மண் கொண்டு வந்தால் 1 தங்கம் தான், 1 தங்கம் தான் கடைசியில் தங்கும். கடைசியிலே தங்குவதனால்தான் தங்கத்திற்கு தங்கம் என்று பெயர். கடைசி வரைக்கும் நீங்கள் தங்கினால் நீங்கள் தங்கம். ஆகவே நீங்கள் தங்கங்களாக இருக்க வேண்டும். கடைசி வரைக்கும் தங்கி 10 சிலப்பதிகார தொடர் சொற்பொழிவை கேட்டு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு கிளர்ச்சி பெற்ற சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும். ஏனென்றால் தமிழ் கேட்பதற்குரிய ஆவல் ஆர்வம் இந்த மண்ணில் குறைந்து போனதுதான் இந்த இனத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிற பெரிய கேடு. ஏனென்றால் அவந்தி நாடாளக்கூடிய அரசன் என்று ஒரு அரசன் இருந்தார், தோழி தமயந்திக்கு அன்றைக்கு சுயம்பரம். தமயந்திக்கு சுயம்பரத்திற்கு அவளுடைய தோழி ஒவ்வொரு மன்னனையும் அடையாளம் கண்டு அறிமுகப்படுத்துகிறாள். இவன் தான் சேர நாட்டு மன்னன், இவன் தான் சோழ நாட்டு மன்னன், இவன் தான் பாண்டிய நாட்டு மன்னன், இவன் தான் ஈழ நாட்டு மன்னன், இவன் தான் மகத நாட்டு மன்னன் என்று ஒவ்வொரு மன்னனையும் அறிமுகப்படுத்துகிறாள். யாருக்கு? தமயந்திக்கு, அவளுடைய தோழி. ஒவ்வொரு மன்னனையும் அறிமுகப்படுத்துகிற பொழுது இவன் யாரு தெரியுமா? இவன் தான் அவந்தி நாடாளக்கூடிய மன்னன். அவந்தி நாடாளக்கூடிய மன்னன் இவனா என்று கேட்கிறாள் தமயந்தி. இவன் தான் அவந்தி நாடாளக்கூடிய மன்னன். என்ன அவந்தி நாட்டிலே விசேஷம் தெரியுமா? வண்ண குவளை மலர் வவ்வி வண்டெடுத்து பன்னீர் செவி வைத்த பங்குவளை உண்ணாது அருங்கடா நிற்கும் அவந்தி நாடாளும் அரசன் இவன் என்று அடையாளப்படுத்துகிறாள் அறிமுகம் செய்கிற பொழுதே. அதென்ன வண்ண குவளை மலர் வவ்வி வண்டெடுத்து நல்ல தாமரை பூத்து கிடக்கக்கூடிய தடாகம், தடாகம் நிறைய தண்ணீர் இருக்கிறது, அதிலே குவளை மலர்கள் பூத்தி சிரிக்கின்றன. ஒரு எருமைக்கு ரொம்ப தாகம் ஏற்பட்டு விட்டது. தாகமும் பசியும், தாகமும் பசியும் ஏற்பட்ட எருமை ஓடுகிறது தண்ணீர் இருக்கிற இடம் நோக்கி. தடாகம் நிறைய நீர் இருக்கிறது, குவளை மலர்கள் பூத்தி சிரிக்கின்றன. அந்த தடாகத்திலே குதித்து விட்டது. தண்ணீரை வயிறு நிறைய குடித்து விட்டு, தாகம் தீர குடித்து விட்டு, பசி தீர குடித்து விட்டு, பசியிலே இன்னும் அயற்சி தீர்வதற்கு குவளை மலர்களை கடித்து தின்று கொண்டே இருக்கிறது. குவளை மலர்களை கடித்து தின்று கொண்டே இருக்கிற பொழுது திடீரென்று அந்த குவளை மலர்கள் தின்பதை அந்த எருமை நிறுத்திவிட்டது. ஏனென்றால் அந்த குவளை மலரிலே ஒரு வண்டு இருக்கிறது. அந்த வண்டு சத்தம் போடுகிறது, ரீங்காரம் செய்கிறது. அந்த வண்டின் ரீங்காரம் வாயிலை வைத்து குவளை மலரை கடிக்கிற பொழுது அந்த எருமையின் காதில் வந்து கேட்டுவிட்டது வண்டின் ரீங்காரம். வண்டின் ரீங்காரம் கேட்ட மாத்திரத்திலேயே அப்படியே அசைவற்று அந்த கடித்த மாத்திரத்தில், அந்த கடித்த சூழலிலேயே அப்படியே அசைவற்று நிற்கிறது எருமை.
வண்டின் ரீங்காரம் கேட்டு மயங்கி அதை கேட்க வேண்டும் என்ற உணர்ச்சியோடு எருமை அப்படியே நிற்கிறது. வண்டின் ரீங்காரத்தை கூட ஒரு இசைநாதம் போல கேட்டு மயங்குகிற எருமைகள் கூட வாழுகிற ஊர் அவந்தி நாடு. எருமைக்கு இருக்கிற உணர்ச்சி கூட இந்த நாட்டிலே இருக்கிற தமிழர்களுக்கு இல்லை என்பதுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. ஆகவே அப்படிப்பட்ட அருமை மிகுந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. இந்த 10 நாள் சுடர் சொற்பொழிவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிலப்பதிகாரத்தினுடைய தன்மை, சிலப்பதிகாரத்தினுடைய மேன்மை, சிலப்பதிகாரத்தினுடைய நோக்கம், சிலப்பதிகாரத்தினுடைய குறிக்கோள், சிலப்பதிகாரம் உணர்த்துகிற உண்மை, சிலப்பதிகாரம் தமிழர்களுக்கு கற்றுத்தந்த பாடம், சிலப்பதிகாரம் தமிழர்களுக்கு சொல்லுகிற செய்தி, சிலப்பதிகாரம் தமிழ்நாட்டு வரலாற்றில் ஏற்படுத்தி இருக்கிற மாற்றம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு காப்பிய நாயகி கண்ணகி, மாதவி, கோவலன், கவுந்தி அடிகள், தேவந்தி என்று அந்த பாத்திரத்தினுடைய சிறப்பு தமிழ் இலக்கிய உலகத்தில் அல்ல, உலக இலக்கிய உலகத்தில் முதல் வழி தேசிய காப்பியம் என்று பேசப்படுகிற பெருமைக்குரிய சிலப்பதிகாரத்தினுடைய மாண்பை 10 நாள் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். சிலப்பதிகாரம் தமிழினுடைய முதல் தேசிய காப்பியம், உலகத்தினுடைய முதல் மொழி வழி தேசிய காப்பிய நூல் சிலப்பதிகாரம். இதை இயற்றியவர் இளங்கோவடிகள். இந்த நாட்டில் இளங்கோ வடிகள் என்பவன் அவன் அடிகள் அல்ல, முற்றும் துறந்த முனிவன் அல்ல. ஒரு நிமித்திகன் வந்து சொல்லுகிறான், நிமித்திகன் என்றால் ஜோசியன். ஒரு ஜோசியன் வந்து சொல்லுகிறான், இளங்கோ வடிகளினுடைய அண்ணனுடைய பெயர் செங்குட்டுவன், தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்கிற அந்த மகத்தான மன்னன், அவனுடைய மனைவியினுடைய பெயர் நற்சோனை. அவள் சோழ நாட்டை சார்ந்தவள். சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் தொடர்ந்து சண்டையும் சச்சரவும் நீடித்து வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சிலப்பதிகார தமிழகத்தில் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாம் ஒற்றுமை என்கிற ஒரு குடையின் கீழ் அணிவகுத்து நின்ற காட்சியை இளங்கோவடிகள் திரும்ப திரும்ப நமக்கு காட்டி தருகிறார்கள். சிலப்பதிகாரத்திற்கு என்ன சிறப்பு என்றால் இது 3 காண்டங்கள் உள்ளது. முதல் காண்டம் புகார் காண்டம், 2வது காண்டம் மதுரை காண்டம், 3வது காண்டம் வஞ்சி காண்டம். 3 மையமாக வைத்துக் கொண்டு இயற்றியிருக்கிறார் இளங்கோவடிகள். 3 காண்டம் சிலப்பதிகாரத்திலே 30 காதை, 3 என்கிற எண்ணுக்கு முக்கியத்துவம். சிலப்பதிகாரம் 3 மன்னர்களை பற்றி பேசுகிறது, சேர, சோழ, பாண்டிய மன்னர்களை பற்றி பேசுகிறது. சிலப்பதிகாரத்திலே 3 இன்னொரு சிறப்பு என்றால் இயலை பற்றி பேசுகிறது, இசையை பற்றி பேசுகிறது, நாடகத்தை பற்றி பேசுகிறது. தமிழினுடைய முதல் நாடக நூல் சிலப்பதிகாரம், தமிழின் முதல் இசை நூல் சிலப்பதிகாரம். ஆகவே இந்த நாட்டிலே சிலப்பதிகாரம்தான் முழுமையான முத்தமிழ் காப்பியம். முழுமையான முத்தமிழ் காப்பியம் என்கிற தகுதி சிலப்பதிகாரத்திற்குத்தான் இருக்கிறது. 4வது சிறப்பு 3 வைத்து பார்க்கிற பொழுது சிலப்பதிகாரம் மரபு செய்யுள், காலம் காலமாக பின்பற்றி வரக்கூடிய மரபு செய்யுளிலும் எழுதியிருக்கிறார். இந்த நாட்டிலே நடைமுறை காலத்தில் இருக்கின்ற தமிழிலும் அவன் எழுதியிருக்கிறான். உரை இடையிட்ட பாட்டுடை செயல் என்ற வகையிலும் அவன் சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்கிறான். The language style, மொழி நடை 3 வகையாக இருக்கிறது. தமிழினுடைய இயல்பாக இருக்கக்கூடிய இயலை, இசையை, நாடகத்தை சொல்லுகிறது. தமிழை நாட்டிலே இருந்த சேர, சோழ, பாண்டியர் என்று 3 மன்னவர்களை பேசுகிறது. தமிழ்நாட்டினுடைய மூத்த நகரங்கள், புகழ் மிகுந்த நகரங்கள், அகிலத்தின் கவனத்தை கவர்ந்த நகரங்கள் என்று பேசப்பட்ட காவிரி பூம்பட்டினம், இது சோழ நாட்டின் தலைநகரம். சேர நாட்டின் தலைநகரம் வஞ்சியை பற்றி பேசுகிறது. பாண்டிய நாட்டின் தலைநகரம் மதுரையை பற்றி பேசுகிறது. 3 நகரங்களை பற்றி பேசுகிறது. 3 வேந்தர்களை பற்றி பேசுகிறது. 3 தமிழை பற்றி பேசுகிறது. மொழியிலே 3 இயல்பை குறித்து பேசுகிறது. 3 பகுத்து 3 காண்டங்களை பற்றி பேசுகிறது. 30 காதைகளை பற்றி பேசுகிறது. மூவேந்தர், முக்கடி, முக்கணி என மும்முரசு ஆர்த்தவர் தமிழர். அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு 3 எழுத்து.
வாழ்விற்கு அடிப்படையாம் அன்பிற்கு முன்றெழுத்து, அன்பிற்கு துணை நிற்கும் அறிவிற்கு முன்றெழுத்து, அறிவார்ந்தோர் இடையிலும் காதலுக்கு முன்றெழுத்து, காதலர்கள் போற்றி நின்ற கடுவீரம் முன்றெழுத்து, வீரம் விளைக்கின்ற களம் முன்றெழுத்து, களம் சென்று காணுகின்ற வெற்றி முன்றெழுத்து. வெற்றிக்கு நம்மையெல்லாம் அழைத்து செல்லும் அமை மீது அண்ணா மூன்றெழுத்தென்று மூன்றெழுத்தென்று பெருமையை கலைஞர் பாடுவதைப் போல மூன்றெழுத்தை மையமாக வைத்துக் கொண்டு இந்த முத்தமிழ் காப்பியத்தை இளங்கோவடிகள் நமக்கு யாத்து தந்திருக்கிறார்கள். இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தை எழுத வேண்டிய காரணம் என்ன? ஏன் இப்படி ஒரு காப்பியத்தை அவன் எழுதினான்? அதையும் நான் ஏன் விருத்தாசலத்திலே வந்து பேசுகிறேன்? விருத்தாசலம் இந்த நாட்டில் தமிழ் வழங்கிய தலைநகரங்களில் ஒன்றாக இருந்த உலகம். இந்த உலகம் இதற்கு பெயர் விருத்த காசி என்று பெயர். விருத்தாசலத்திலே இருந்தவர்கள் காசிக்கு சென்றதில்லை. இப்போது யாராவது அப்படி காசிக்கு சென்றால் அது பெரும் பிழை. விருத்தாசலத்திலே இருப்பவனுக்கு காசி தேவையில்லை. இதுவே காசியை காட்டிலும் உன்னதமான நகரமாக ஒரு காலகட்டத்தில் பேசப்பட்ட நகரம் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் அவர்கள் கந்தபுராணத்திலே பேசுகிறார்கள். விருத்தாசலத்திலே இறந்து போகிறவனை இந்த நாட்டில் தன்னுடைய மடியின் மீது கிடத்தி அம்பாளினுடைய முந்தானையால் வீசி இறைவன் தன்னுடைய கோலத்தை அவர்களுக்கு காட்சி தருவான் என்று பேசப்படுகின்ற காரணத்தால் இதற்கு விருத்த காசி என்று பெயர் பெற்ற நகரம் இந்த நகரம். விருத்த காசி என்று பெயர் பெற்ற இந்த நகரம் பழமலை என்றும் வரலாற்றில் பேசப்படுகின்றது. இதை பாடிப்பரவிய சமய குரவர்கள் இதற்கு திருமுதுகுமன்றம் என்றே அழைத்திருக்கிறார்கள். பழமலை என்றும் பைந்தமிழ் நாட்டில் இந்த ஊருக்கு ஒரு பெயர் இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அந்த மலை கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் மண்ணில் அந்த மலை எழுந்து நிற்கிறது மண்ணுக்கடியில் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இந்த நாட்டிலே சமயக்குறவர்கள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் பாடியது போதாமல் அருணகிரிநாதர் அவர்களினுடைய திருப்புகளும் இங்கே பாடப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் திருமுதுகமன்றத்தை பற்றி பேசுகிறார். அதையும் தாண்டி சிவபிரகாச சுவாமிகள் இந்த மண்ணை சிலாகித்து பேசியிருக்கிறார்கள். நாந்தில் சம்பத் என்கிற இந்த எளியவன் விருத்தாசலத்திலே சிலப்பதிகாரத்தை பேச ஒப்புக்கொண்டதற்கு காரணம் விருத்தாசலத்திலே பேசினால் தமிழ்நாட்டின் எல்லா திசைகளிலும் இந்த செய்தி போய் எட்டும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் என்றால் சுந்தரர் பறவையாருக்கு வேண்டி விருத்தகிரீஸ்வரத்தினுடைய சன்னிதானத்திலே போய் நின்று பொன் காசு பெற்றதற்கு பிறகு இங்கே இருக்கிற மணிமுத்தாறு நதியிலே போட்டான். மணிமுத்தாறு நதியிலே போட்ட காசை காசை திருவாரூர் கமலாலயத்திலே போய் எடுத்தான் என்று இங்கே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே இங்கே போட்ட காசு திருவாரூர் கமலாலயத்திலே போய் எடுக்க முடியுமென்றால் இங்கே பேசுகிற பேச்சை திருத்தணியிலும் போய் கேட்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட புகழ் பெற்ற விருத்தாசலம் என்று சொல்லக்கூடிய இந்த மகத்தான நகரத்தில் இன்றைக்கு நாம் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுவதற்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த உணர்வை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் இந்த உணர்வை நான் பேசிக் கொள்வதன் மூலமும் நீங்கள் அதை கேட்டுக்கொள்வதன் மூலமும் ஏதோ உங்களை காட்டிலும் நான் உன்னதமானவன் என்று கருதியல்ல, முகத்துக்கு முகம் இதயத்திற்கு இதயம் இருந்து தமிழ்நாட்டினுடைய முதல் காப்பியத்தை பற்றி பேசுவது தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு நல்லது என்ற உணர்வோடுதான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். மகாபாரதம் 10 நாள் பேசுகிறார்கள். அதிலே நமக்கு எனக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லை என்பதல்ல. ராமாயணத்தை இந்த நாள் 10 நாள் பேசுகிறார்கள். ராமாயணத்தை பேசுவதற்கு ஆள் உண்டு, மகாபாரதம் பற்றி பேசுவதற்கு ஆள் உண்டு, கச்சியப்ப சிவாச்சாரியாரனுடைய கந்தபுராணம் பற்றி பேசுவதற்கு ஆள் உண்டு, ஆனால் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுவதற்கு இப்பொழுது தமிழ்நாட்டில் ஆள் இல்லை என்ற குறை இருக்கக்கூடாது. அந்த குறையை இட்டு நிரப்புவதற்கு அந்த கடமையை செய்வதற்கு மனம் உவந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த நாட்டில் மாப்போசி என்று சொல்லக்கூடிய அந்த மகத்தான மனிதன் 32 ஆண்டு காலம் சிலப்பதிகாரத்தை பற்றி பேசினார். மயிலாப்பூரில் இலக்கிய வட்டத்தில் மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் தலைமையில் ஒரு வருட காலம் அவர் ஆராய்ச்சி சொற்பொழிவுகளை நிகழ்த்தியிருக்கிறார். 3ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தார் அந்த மனிதர். எழுத்தை எண்ணி படித்து அச்சகத்திலே வேலைக்கு சேர்ந்து இலக்கியங்களின் சிகரங்களை தொட்டு இந்தியாவிற்கான விடுதலை போராட்டம் வெடிச்சு திதறிய காலகட்டத்தில் கைது செய்யப்பட்டு
மகாராஷ்டிர மாநிலம் அமராவதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் கராக்கரகத்தில் அடைக்கப்பட்டிருந்த காலத்திலேதான் சிலப்பதிகாரத்தை சிறைக்குள்ளே இருந்து படித்து, சிலப்பதிகாரத்திற்கு அவர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல இன்றைக்கும் சிலப்பதிகாரத்திற்கு தேர்ந்த ஒரு அறிஞன் என்று பேசப்படுகிற பெருமையை மாப்போசி அவர்கள் பெற்றார்கள். ஆகவே சிறையிலே யாராவது அடைத்தால் இப்படியெல்லாம் சில பலன் கிடைக்கிறது என்பதை மாப்போசி இந்த நாட்டில் அமராவதி சிறையில் இருந்த பொழுது இந்த உண்மை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் பண்டிட் ஜவஹர்லால் நேருவை நைனிடால் சிறையில் 10 ஆண்டுகள் அடைத்த பிறகுதான் த கிளிம்சஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்டரி, த டிஸ்கவரி ஆஃப் த இந்தியா என்று உலக வரலாற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான 2 புத்தகங்கள் இந்த நாட்டில் உலகத்திற்கு கிடைத்தது. ஆகவே சிறையிலே இருந்தால் இந்த நாட்டில் ஒருவனுடைய உணர்வு சின்னாபின்னமாகி விடாது. சிறையிலே இருந்தால் ஒருவனை இந்த நாட்டில் சிதைத்து விட முடியாது. அமராவதி சிறையில் இருந்த காரணத்தினால் மாப்போசி சிலப்பதிகாரத்தை படிக்க முடிந்தது. சிலப்பதிகாரத்திற்கு தமிழ்நாட்டில் ஒரு வேள்வி செய்ய முடிந்தது. 32 ஆண்டு காலம் இந்த நாட்டில் சிலப்பதிகாரத்தை பற்றி பேச முடிந்தது. சிலப்பதிகாரம் காண விரும்பிய தமிழ்நாட்டை தமிழ்நாட்டிலே படைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் அவர் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் சிலப்பதிகார மகாநாடு கூட நடத்தினார்கள். சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுவதும் கண்ணகியை பற்றி பேசுவதும் தேவைதானா என்று திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு காலகட்டத்தில் கேட்டதாகவும், பிறகு மாப்போசி அவர்கள் ஏற்பாடு செய்த சிலப்பதிகார மகாநாட்டில் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் வந்து கலந்து கொண்டதாகவும், காலம் அந்த காயங்களை எல்லாம் மாற்றிவிட்டதாகவும் சிலப்பதிகார யாத்திரை என்கிற புத்தகத்திலே மாப்போசி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே சிலப்பதிகாரம் தமிழர்களை ஒன்றுபடுத்துவதற்கு, தமிழன் மத்தியிலே ஒருமையை உணர்ச்சியை உருவாக்குவதற்கு, மதங்களால் சாதிகளால் பேதப்பட்டு கிடக்கக்கூடிய தமிழர்களை ஒரு திசையின் கீழ் கொண்டு வருவதற்கு இந்த நாட்டில் ஒரு நூல் உதவும் என்றால் அப்படி உதவக்கூடிய உன்னதமான நூலுக்கு இந்த நாட்டில் சிலப்பதிகாரம் என்று பெயர். ஏனென்றால் சமண சமயத்தை பற்றியும் இளங்கோவடிகள் பேசுகிறார்கள், பௌத்த சமயத்தை பற்றியும் இளங்கோவடிகள் பேசுகிறார்கள், சைவ சமயத்தை பற்றியும் இளங்கோவடிகள் பேசுகிறார்கள், வைணவ சமயத்தை பற்றியும் இந்த நாட்டில் இளங்கோவடிகள் பேசுகிறார்கள். இளங்கோவடிகளே சமண சமயத்தை சார்ந்தவராகத்தான் இருக்க முடியுமோ என்று ஒரு ஆராய்ச்சி கூட இந்த மண்ணில் இன்றைக்கு பேசப்படுகிறது. 10 நாள் சொற்பொழிவில் அப்படிப்பட்ட ஆராய்ச்சி குறிப்புகளையெல்லாம் நான் இங்கே விவாதிக்கப் போவதில்லை, விவாதிக்க விரும்பவில்லை, அது தேவையில்லை என்று கருதுகிறேன். இன்னும் சிலப்பதிகாரத்தை ஆய்வு செய்தவர்கள் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிக்காண்டம் வேண்டுமா என்று இந்த நாட்டிலே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே சிலப்பதிகாரத்திலே வஞ்சிக்காண்ட வேண்டுமா என்று ஒரு கேள்வியை எழுப்பி அதற்கு பதில் சொல்லக்கூடிய பாங்கிலே இந்த அவையை ஒரு ஆராய்ச்சி குறிப்பை வெளிப்படுத்தக்கூடிய அவையாக மாற்றிக்கொள்வதற்கும் நான் விரும்பவில்லை, அது தேவையில்லை என்று கருதுகிறேன். ஆகவே சிலப்பதிகாரத்தை சிலப்பதிகாரத்தினுடைய கதை போக்கிலேயே சொல்லுவது, சிலப்பதிகாரம் உணர்த்துகிற உண்மைகளை இளங்கோவடிகள் வழியில் நின்றே பேசுவது, எனக்கென்றொரு கொள்கை, எனக்கென்றொரு எண்ணம், எனக்கென்றொரு நம்பிக்கை இருக்கும் என்றாலும் எல்லாவற்றையும் ஒரு 10 நாள் ஒத்தி வைத்துவிட்டு 10 நாட்களுக்கு பிறகு அதை மீட்டெடுக்கலாம் என்ற நம்பிக்கையிலே எல்லாவற்றையும் 10 நாள் ஒத்தி வைத்துவிட்டு இளங்கோவடிகளின் பார்வையிலேயே சிலப்பதிகாரத்தை பேச விரும்புகிறேன். எந்த அரசியல் கட்சி மாச்சரியமும் என் மனதில் 10 நாள் இருக்காது. ஆகவே ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த பொலிவாளன் பேசுகிறான் என்று யாரும் என்னை எட்ட நின்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை, கிட்ட வந்து நின்றே கேட்கலாம். ஆகவே எந்த உணர்வுகளையும் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் சிலப்பதிகாரத்தை அதன் பாதையிலேயே பேசி சிலங்கோவடிகள் எந்த உண்மையை உணர்த்துவதற்கு விரும்பினார்களோ அந்த உண்மையை உணர்த்துவதிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்றே நான் விளைகிறேன். ஏனென்றால் அதுதான் காப்பிய பார்வை. பாரதி சொல்லுவான், 1000 காவியங்கள் கற்பினும் ஆழ்ந்திருக்கும் கவியுள்ளம் காண்கிறார் என்று சொன்னான். ஒரு காப்பியத்தை கற்கிற பொழுது காப்பியத்தை படைத்த காப்பி ஆசிரியன் எதை சுட்ட விரும்புகிறானோ, எதை சொல்ல விரும்புகிறானோ அதை சொல்லுவதுதான் காப்பியத்தை படிப்பவனுடைய நோக்கமாக அல்ல, காப்பியத்தை பரப்புகிறவன் எண்ணமாக இருக்க வேண்டும். என்னுடைய எண்ணத்தை நான் படிக்கிற காப்பியத்திலே திணிப்பது என்பது அந்த காப்பியத்திற்கு பெருமை சேர்ப்பது ஆகாது. ஆகவே காப்பிய பார்வை எதுவோ, காப்பிய கரு எதுவோ, காப்பிய உரு எதுவோ அதற்கு சிதையாமல் அதன் போக்கிலேயே பேச வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன். ஆகவே இந்த நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு முத்தமிழ் காப்பியத்தை முதலிலே தந்தான் எங்கள் இளங்கோவடிகள். இந்த நாட்டில் பாரதிக்கு ஒரு இருமாந்த நெஞ்சம் இருந்தது, பாரதிக்கு இந்த நாட்டில் ஒரு தன்னம்பிக்கை இருந்தது.
ஒரு அமரத்துவம் பெற்றுவிட்ட சாதி தமிழ் சாதி என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இந்த நாட்டில் பாரதியாருக்கு இருந்தது. திருவல்லிக்கேணி யானை தின்று திரிந்து விட்ட தமிழ் கரும்பு பாரதி. 20 நூற்றாண்டுகளுக்கு பிறகு தமிழினுடைய சோம்பலை முறித்தவன் இந்த நாட்டில் பாரதிதான். என்னை கேட்டால் தமிழின் சோம்பலை 100 ஆண்டுகளுக்கு பிறகு முறித்த முதல் கவிஞன் இளங்கோவடிகளாக இருந்தால் பல 100 ஆண்டுகளுக்கு முறித்தவன் பாரதி. அவனுக்கு இந்த நாட்டிலே தமிழ் சாதி அழியாது. இது அமரத்துவம் பெற்ற சாதி. தமிழனுக்கும் தமிழுக்கும் எந்த காலத்திலும் அழிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. 1000 சோதனைகள் வரலாம், 1000 சங்கடங்கள் வரலாம், 1000 அல்லல்கள் ஐப்பசி மாதத்தை அடைமலையாக தொடர்ந்து நம்மை துரத்தலாம். ஆனாலும் தமிழ் சாதி அழியாது. இது அமரத்துவம் பெற்ற சாதி என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருமாப்பும் யுகக்கவிஞன் பாரதிக்கு இருந்ததென்றால், பாரதி சொல்லுகிறான், எனக்கு ஏன் அந்த நம்பிக்கை இருந்ததென்றால் சிலப்பதிகார செய்யுளை கருதியும் என்று பேசுகிறான். அவனுக்கு அந்த நம்பிக்கை அதனாலதான் வந்தது. திருக்குறளின் ஆழம் அகலம் விரிவு கருதியும் எல்லை ஒன்று இன்மை என்னும் நிலையை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் என்பதை எண்ணியும். 3 பேரை சொல்லுகிறான். தமிழ்ச்சாதி, அமரச்சாதி, இதற்கு அழிவில்லை. 1000 சங்கடங்களுக்கு மத்தியிலும் இலக்கை நோக்கிய பயணத்தில் இந்த சாதி வெல்லும் என்ற நம்பிக்கையும் இருமாப்பும் பாரதிக்கு இருந்ததென்றால், அவன் 3 புலவர்களை நெஞ்சிலே சுமந்து கொண்டு அந்த நம்பிக்கையை பேசுகிறான். அந்த நம்பிக்கை அவனுக்கு வந்ததென்றால் 3 நூலென்றால் 3 நூற்களிலே முதல் நூலாக சிலப்பதிகார செய்யுளை கருதியும் என்று பேசுகிறான். சிலப்பதிகாரம் செய்யுளை கருதி, 2வதுதான் திருக்குறளை சொல்லுகிறான், 3வதுதான் எல்லை ஒன்று இன்மை என்பதை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் என்று 3வது கம்பனை வைத்து பேசுகிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், தமிழிலே காலம் கடந்து நிற்கிற 3 கவிஞர்கள், அதிலே ஒருவன் இளங்கோ, இன்னொருவன் வள்ளுவன், மற்றொருவன் கம்பன். அதனால் தான் இந்த 3 புலவர்களுக்கும் தான் வழி நூல்கள் தமிழ்நாட்டில் அதிகம் வந்திருக்கிறது. ஒரு நூல் எப்போது சிறப்பு பெறுகிறது என்றால், ஒரு நூல் எப்பொழுது பெருமை பெறுகிறது என்றால், ஒரு நூல் அந்த தன்மை பெருமைக்குரிய நூல் என்கிற இடத்தை எப்பொழுது எட்டி பிடிக்கிறது என்றால், இது வழிகாட்டுகிற நூல், பின்பற்றுகிற நூல் என்கிற பெயரும் பெருமையும் ஒரு நூலுக்கு எப்போது ஏற்படுகிறது என்றால், அந்த நூலை ஒட்டி வழி நூல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி அந்த நூலை ஒட்டி வழி நூல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிற பெருமை யாருக்கு கிடைத்தது என்றால், முதல் பெருமை திருக்குறளுக்கு கிடைத்தது, 2வது பெருமை கம்பனுடைய காவியத்திற்கு கிடைத்தது, 3வது பெருமை தமிழ் இலக்கிய வரலாற்றில் இளங்கோவடிகளுக்குத்தான் கிடைத்தது. ஆகவே அமரத்துவம் பெற்ற தமிழ் சாதி என்று கனவு கண்ட பாரதிக்கு அந்த உந்துதலை உருவாக்கிய முதல் கவிஞனாக இந்த நாட்டில் இளங்கோவடிகள் இருந்ததால் தான் சிலப்பதிகார செய்யுளை கருதியும் என்று பாடி பரவுகிறார் பாரதியார். ஆகவே சிலப்பதிகாரம் ஒரு நூலை படித்தால் அந்த நூல் படித்தவரை பாதிக்க வேண்டும். அப்படி பாதித்த நூல்களில் முதல் வரிசையில் இருக்கிற நூல் சிலப்பதிகாரம். ஒரு நூலை படித்தால் பாதிக்கணும், ஒரு நூலை படித்தால் பின்பற்ற வேண்டும். அந்த தன்மை தமிழ் இலக்கியங்களுக்கு இருந்தது. அதனால் தான் தமிழ் இலக்கியத்திற்கு இன்றைக்கும் உலகளவில் ஒரு மரியாதை இருக்கிறது. நாத்தலும் பேர நாத்திகம் பேசினான், அவனுடைய பெயர் பாலசுப்ரமணியம். 1957 என்று கருதுகிறேன், திருநெல்வேலியிலே நடைபெற்ற சுயமரியாதை மகாநாட்டில் கடவுள் இல்லை என்று நாத்திக தீர்மானத்தை முன்மொழிந்தவனுடைய பெயர் பாலசுப்ரமணியம். அந்த பாலசுப்ரமணியம் என்று நாத்திகம் கடவுள் இல்லை என்கிற தீர்மானத்தை முன்மொழிந்தவன் பிறகு என்ன செய்தான் என்றால், அந்த M.K. பாலசுப்ரமணியம் என்ற பெரியவர் ஒரு நாள் திருவாசகத்தை எடுத்து படித்து விட்டான். திருவாசகத்தை எடுத்து படித்ததற்கு பிறகு என்ன ஆனான் என்றால், கடவுள் இல்லை என்று சுயமரியாதை மகாநாட்டிலே தீர்மானம் கொண்டு வந்த அந்த பெரியவர் கடைசியில் தன்னுடைய பெயரை திருவாசகமணி பாலசுப்ரமணியம் என்று மாற்றிக்கொண்டான். ஒரு நூல் அவனை மாற்றிவிட்டது. இதுதான் அந்த நூலுக்கு இருக்கிற தன்மை. மாப்போசியை இந்த நூல் மாற்றி இருக்கிறது. அதை பின்பற்றி பல சான்றோர் பெருமக்களை திருக்குறள் மாற்றிவிட்டது. திருவாசகம் அவரை மாற்றிவிட்டது. பிறகு என்ன தெரியுமா, திருவாசகத்துக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்களிலே
அந்த திருவாசகமணி பாலசுப்பிரமணியம் மொழிபெயர்த்த மொழிபெயர்ப்புதான் ஆங்கில மொழிபெயர்ப்பில் உன்னதமானது என்பதை உலகம் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு நூல் மனிதனை மாற்ற வேண்டும். பத்து நாள் சிலப்பதிகார சொற்பொழிவு பேசி முடித்ததற்கு பிறகு நம்மிலே ஒரு மாற்றம் பிறக்க வேண்டும். ஆகவே இந்த தன்மையை ஒரு நூலால் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்க உள்ள வல்லமை உள்ள நூல் சிலப்பதிகாரமாக இருக்கிற காரணத்தால் தான் சிலப்பதிகாரத்தை பேசுவதற்கு நானும் கொஞ்சம் இசைந்தேன். பூம்புகார் கடற்கரை விட்டு புறப்பட்டு போனவளுக்கு இன்றைக்கு சென்னை கடற்கரையிலும் இடமில்லை. ஆங்கிலேயனாக இருந்த நீல் என்று சொல்லக்கூடியவனுடைய சிலையின் காலடியிலே எங்கள் கண்ணகி விழுந்து கிடக்கிறாள். மனத்தை கவலை அரித்து தின்னுகிறது. இதில் அரசியல் இல்லை. எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள், ஒரு ஜோசியன் சொன்னான், இந்த சிலை இங்கே நிற்பது நல்லதல்ல என்று. ஜோசியன் சொன்னதை நம்ப முடியாது என்று சொன்னான் இளங்கோவடிகள். நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டான். இங்கதான் கதை ஆரம்பமாகுது. கதையில் இருந்து நம்ம நாளைக்கு தான் பயணம் தொடர்கிறோம். இன்னைக்கு நம்ம முகவரை பேசுகிறோம். ஒரு மணிமாடத்தில் உட்கார்ந்திருக்கிறான் மன்னவன். சேரலாதன் இமயவரம்பன் இருக்கிறான், அவனுடைய செல்வ பிள்ளைகள் ரெண்டு பேரும் இருக்கிறார்கள். மூத்தவனுடைய பெயர் தான் செங்குட்டுவன், இளையவனுடைய பெயர் இளங்கோ. இளையவனாக இருப்பதால் இளங்கோ என்று பெயர். இது காரண பெயர் மாதிரி இருக்கிறது. குதித்து குதித்து ஓடுவதால் குதிரை, அம்மி அம்மி அரைப்பதனால் தான் அம்மி, உடம்பே கால்களாக கொண்டு ஊறுவதால் தான் பாம்புக்கு பாம்பு என்று பெயர். இந்த நாட்டில் இளையவனாக இருந்ததால் அவனுக்கு இளங்கோ என்று அவனை அழைத்தார்கள். மூத்தவனுடைய பெயர் செங்குட்டுவன், இளையவனுடைய பெயர் இளங்கோ. மன்னவனுடைய பெயர் சேரலாதன் இமயவரம்பன், அவனுடைய காதல் மனைவியினுடைய பெயர் நற்சோனை, அவள் சோழ நாட்டை சார்ந்தவள். மணிமண்டபத்தில் உட்கார்ந்திருக்கிறான் மன்னவன். நிமித்திகம் உள்ள நுழைஞ்சிட்டான். நிமித்திகன்னா ஜோசியன். உலகத்திலே அதிகாரம் பெற்ற கூட்டம் அவர்கள் தான். இன்னைக்கும் அன்னையிலிருந்து இன்னைக்கும் ஜோசியம் போயிருவான்.